நம்ம நேச்சுரோட எக்ஸசைஸ் பண்ண போறோம். ஸோ இது எங்க தோட்டத்துல காட்டுக்குள்ள வந்து வாய்க்கா வரப்புலதான் பண்ண. ஸோ இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு சண்டே, நம்ம அப்டன்மலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துடலாம். புரட்டாசி மாதம் நம்ம ஏற்கனவே சண்டேக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்து தான் இருக்கோம். ஒர்க் அவுட்ஸ்லேயும் இருந்தும் ஒரு சண்டே நம்ம ரெஸ்ட் கொடுக்கலாம். ஸோ ரெகுலராக அப்டமல் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாம், ஒரு நாள் பிரேக் கொடுத்து பண்ணலாம். ஸோ அதனால நம்ம இன்னைக்கு ஃபிட்னஸ் மட்டும் பண்ண போகிறோம், அதாவது ஃபுல் பாடி வார்ம்அப்ஸ் மட்டும் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் பண்ணுறோம். ரெடியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வார்ம்அப்ஸ் ஃபார் ஹெட். ஸோ ஹெட்ஸில் என்னென்ன வார்ம்அப் இருக்குது அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரெகுலராக வார்ம்அப் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நம்ம வார்ம்அப்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபுல்லாக. ஸோ ஃபர்ஸ்ட் ஹெட்டுக்கு, ஸோ நல்லா ஹெட்டை பார்த்திங்கன்னா இந்த கை தம்ப் கொடுத்துட்டு நல்லா ஹெட்டை பண்ணுங்கள். இந்த ஹெட்டு போய் பின்னாடி இருக்கிற முதுகில் நல்லா படணும். ஸோ நான் 5 counts பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது ஹெட் டவுன், இந்த சின் வந்து நம்ம பாடியில் படுற மாதிரி. ஸோ கையை சும்மா சப்போர்ட்டுக்கு பண்ணுறேன், புல் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டரை, ஷோல்டர் லெவலுக்கு சின்ன திருப்புங்க. ஸோ ஷோல்டரை இங்கே பார்க்கணும், நல்லா திருப்பிடுங்க. ஸோ ஹேண்ட் யூஸ் பண்ணுறது வந்து சும்மா சப்போர்ட்டுக்கு தான், நீங்கள் புல் பண்ணாதீங்க, ரொம்ப கையை திருப்ப முடியாது. ஸ்ட்ரெச்சிங் முடிச்சிட்டோம். அடுத்தது ஹிப்புக்கு நல்லா கையை மேலே தூக்கி தோளை நின்றுக்கோங்க. தோளை நின்றுட்டு அப்படியே கையை கீழே கொண்டு வந்து நல்லா பெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ தான் முடியுது அப்படின்னா அவ்வளோ மட்டும் பண்ணுங்க, இல்லை முடிஞ்சுது அப்படின்னா கீழே வரைக்கும் போங்க. ஆனால் இதில் ரொம்ப முக்கியம் என்னென்னா நீ பெண்ட் பண்ணாதீங்க. ஸோ நல்லா ரைஸ் பண்ணி கீழே இறக்கி மெதுவாக அப்படியே கொண்டு போங்க. இங்கே 5 seconds ஸ்டே பண்ணுங்க. இதே ஃப்ரண்ட்ல நம்ம பண்ணோம், இப்ப பேக்ல பண்ணணும். சோ கைய நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஆங்கிள புடிச்சு காலை மடக்கோங்க. சோ ஃப்ரண்ட் தைஸ் நமக்கு இப்ப ஸ்ட்ரெச் ஆகும்.
ரெடி டு ரிலாக்ஸ் யுவர் பாடி.